ಗಮನಿಡಕನ ಎಫ್ ಒನ್ ಈಕ್ವಲ್ ಟು ಒನ್ ಎಫ್ ಟೂ ಈಕ್ವಲ್ ಟು ತ್ರೀ ಎಫ್ ಒನ್ ಈಕ್ವಲ್ ಟು ಒನ್ನು ಎಫ್ ಟೂ ಈಕ್ವಲ್ ಟು ಮೂನು ಮತ್ತು ಎಫ್ ಎನ್ ಈಕ್ವಲ್ ಟು ಎಫ್ ಎನ್ ಮೈನಸ್ ಒನ್ ಪ್ಲಸ್ ಎಫ್ ಎನ್ ಮೈನಸ್ ಟೂ ಎಫ್ ಎನ್ ಮೈನಸ್ ಒನ್ನು ಪ್ಲಸ್ ಎಫ್ ಎನ್ ಮೈನಸ್ ರೆಂಡು என கொடுக்கப்படின் எஃப் ஐந்தானது நடி கேக்குறாங்க என்னடா நான் கேக்குறாங்க எஃப் ஐந்தானது அப்ப நம்ம டக்குன்னு எஃப் ஐந்துன்னு கண்டுபிடிக்க முடியாதுடா கண்ணா ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீ போட்டினா ஐந்து கழித்தல் ஒண்ணுன்னு போட்டினா எஃப் நாலுன்னு வரும் ஐந்து கழித்தல் ரெண்டுன்னு போட்டினா எஃப் மூணுன்னு வரும் அப்ப எஃப் மூணு எஃப் நாலும் தெரியாது நமக்கு அதனால முதல் அதை கண்டுபிடிச்சுக்கணும் ரைட்டா எஃப் ஒன் கொடுத்துருக்காங்க எஃப் டூ கொடுத்துருக்காங்க எஃப் ஒன் என்ன ஒன்னு எஃப் டூ என்ன மூணு அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் எஃப் மூணு கண்டுபிடிக்கலாம் ரைட்டா இந்த எண் இருக்கிற இடத்துல மூணு போடுறோம் அதனால முதல் அதை எழுதிக்கலாம் எஃப் என் ஈக்குவல் டு எஃப் என் மைனஸ் ஒன் பிளஸ் எஃப் என் மைனஸ் ரெண்டு அப்ப என் இருக்கட்டுல என்ன போடலாம் மூணு அப்ப எஃப் மூணு கழித்தல் ஒன்னு பிளஸ் எஃப் மூணு கழித்தல் ரெண்டு இதெல்லாம் வாயிலே செய்யலாங்கன்னு அது அப்புறம் சொல்றேன் இப்ப இது என்னது எஃப் மூணு ஈக்குவல் டு எஃப் மூணு கழித்தல் ஒன்னு த்ரீ மைனஸ் ஒன்னு அப்ப என்னது ரெண்டு எஃப் ரெண்டு பிளஸ் எஃப் மூணு கழித்தல் ரெண்டு என்னது எஃப் ஒன்னு மூணு கழித்தல் ரெண்டுன்னா என்னது ஒன்னு எஃப் ரெண்டும் எஃப் ஒன்னும் கொடுத்துருக்காங்களா இல்லையா இங்க கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மதிப்பை இங்க போடலாமா நீங்க எஃப் ரெண்டு இருக்க இடத்துல என்ன பண்ணும் மூணு எஃப் ஒன்னு இருக்க இடத்துல என்ன பண்ணும் ஒன்னு அப்ப என்ன வரும் நாலு அப்ப எஃப் மூணு ஈக்குவல் டு நாலு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம் எஃப் நாலு அடுத்த என்ன கண்டுபிடிக்கலாம் எஃப் நாலு முதல் எழுதிக்கோ நான் தான் சொல்றேன்ல லேட் ப்ளூமஸ்க்காகத்தான் இத்தனை ஸ்டெப்பும் நான் மறுபடி செய்யறது அதனால அந்த குழந்தைங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சு செய் ஒன் மார்க் நம்ம வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்க கூடாது முதல் புரிஞ்சு போடணும் கணக்கை இது ரொம்ப ஈஸியான கணக்கு இப்ப என் இருக்க இடத்துல என்ன போட்ட நாலு அப்ப இங்கேயும் என் இருக்க இடத்துல என்ன பண்ணும் நாலு அடுத்து என்னது கழித்தல் ஒண்ணு பிளஸ் எஃப் இங்க என் இருக்க இடத்துல என்ன பண்ணும் நாலு கழித்தல் ரெண்டு இப்ப எஃப் நாலு கழித்தல் ஒண்ணு என்னடி கண்ணு மூணு பிளஸ் எஃப் நாலு கழித்தல் ரெண்டு என்னடா கண்ணா ரெண்டு எஃப் மூணு ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமாடா கண்ணாங்க என்னது நாலு எஃப் ரெண்டு கொடுத்துருக்குறாங்களாப்பா அதை எழுதிக்க அப்ப என்னது ஏழு தெரியுதா இப்ப அஞ்சுக்கு போலாம் முதல் எஃப் என் எழுதிக்க ஒடிக்கணும் எஃப் என் ஈக்குவல் டு எஃப் என் மைனஸ் ஒன் கூட்டல் எஃப் என் மைனஸ் டூ எஃப் கல் எஃப் என் கழித்தல் ஒன்னு கூட்டல் எஃப் என் கழித்தல் ரெண்டு இந்த என் இருக்கட்டுல என்னடா கண்ணா போடுறோம் அஞ்சு எஃப் அஞ்சு கழித்தல் ஒன்னு எஃப் அஞ்சு கழித்தல் ரெண்டு எஃப் அஞ்சு கழித்தல் ஒன்னு என்ன ஃபைவ் மைனஸ் ஒன் என்ன ஃபோர் அஞ்சு கழித்தல் ஒன்னுனா நாலு எஃப் அஞ்சு கழித்தல் ரெண்டுனா மூணு ஃபைவ் மைனஸ் டூனா த்ரீ இப்ப எஃப் நாலு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா ஏழு எஃப் மூணு இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோமா என்னது நாலு ஏழையும் நாளையும் கூட்டினா ஏழு மூணும் பத்து பத்து ஒன்னும் பதினொன்னு அப்ப என்னடா அந்த ஆன்சர் பதினொன்னு டைரக்டா எஃப் அஞ்சுன்னு போடக்கூடாது ஏன்னா எஃப் அஞ்சு போட்டா நமக்கு என்ன வேணும் எஃப் நாலு எஃப் மூணு வேணும் அப்ப இந்த எஃப் மூணு எஃப் நாலையும் கண்டுபிடிச்சாதான் இது வரும் புரியுதுங்களா புரியுதா புரியலையா ஆனால் நீ ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் எழுதி செய்யணுன்றதெல்லாம் இல்லடா கண்ணா கொஞ்சம் டக்குன்னு கூட நம்மளால செய்ய முடியும் எப்படி அப்படின்றதையும் பாரு ஒண்ணும் இல்ல இதேதான் என்னது எஃப் மூணு புரியுதுங்களா அப்ப என்னது மூணு கழித்தல் ஒன்னு ரெண்டு பிளஸ் மூணு கழித்தல் ரெண்டு ஒன்னு அப்ப என்ன வரும் மூணு பிளஸ் ஒன்னு நாலு டக்குன்னு போட்டுக்கலாம் அடுத்தது எஃப் நாலு ரைட்டா எஃப் நாலுன்னா அடுத்தது என்னது இங்க கழித்தல் ஒன்னு கழித்தல் ரெண்டு தானடி கண்ணு கழித்தல் ஒன்னு கழித்தல் ரெண்டு தானே அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் வரும் எஃப் மூணு எஃப் ரெண்டு தான் வரும் அப்ப என்ன வரும் நாலு கூட்டல் மூணு புரியுதுங்களா என்ன வரும் ஏழு அடுத்தது எஃப் அஞ்சு எஃப் அஞ்சுனா கண்டிப்பா என்ன வரும் எஃப் நாலு எஃப் மூணு தான் வரும் அப்ப எஃப் நாலு என்ன வந்துச்சு ஏழு எஃப் மூணு என்ன வந்துச்சு நாலு அப்ப என்னது பதினொன்னு
உறுதி. ஏன்னா ஒன்னு குறையுது இங்க, நல்லா கவனி, இங்க என்ன குறையுது, ஒன்னு குறையுது. அதனால மூணுனா இங்க என்ன வரும், ரெண்டு தான் வரும். ரெண்டு குறையுது, அப்ப மூணுனா என்ன வரும், ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதேதான் எஃப் அஞ்சுனா என்ன வேணும், எஃப் நாலு எஃப் மூணு வேணும். அதனால இதை கண்டுபிடிச்சுதான் செய்யணும். அதனால இவ்வளவு பெரிய ஸ்டெப் செய்யணும்ன்றதுல இப்படி டக்குன்னு செஞ்சுக்கலாம். புரியுதா? அப்ப என்ன ஆன்சரு, பதினொன்னு. ஆனா கொஞ்சம் முதோதரவை போடும்போது இப்படி நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன் மார்க்ன்றது ஒன் மார்க்லயே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. டூ மார்க்ல இருக்கிறதையும் ஒன் மார்க்ல கேட்கலாம், ஒன் மார்க்ல இருக்கிறத டூ மார்க்ல கேட்கலாம். அதனால கொஞ்சம் ஸ்டெப்ஸோடையும் பழகிக்கோங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுக்கு வேகமா செய்யக்கூடிய திறமையும் வளர்த்திக்கணும். சரியா? ஓகே.